ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்க போகிற ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்சோட கிராண்ட் லீக் டீம் ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி ஓகே, பிச் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். பிச் பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆவரேஜாக 240 ரன்கள் தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கப்படுது. அதிகபட்ச ஸ்கோர்னு வந்து பார்த்திங்கன்னா 360 ரன்கள் இந்த பிச்சில் அடிக்கப்பட்டிருக்கு. லோவஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 91 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. மொத்தமாக 44 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தவங்க 19 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 25 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, டெலிகிராம் சர்ச்சு, டெலிகிராமில் அட்டு பாலா எஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைக்கும். ஒன் வின் அப்ளிகேஷன், ஒன் வினில் ஜஸ்ட்டு இந்தியா ஜெயிக்குமா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமாங்கிறத சொன்னாலே பல லட்சம் வின் பண்ண முடியும். ஒன் வின் டவுன்லோட லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். ரோஹித் சர்மா, சுப்மான் கில் இருக்கார், விராட் கோலி, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், குல்தீப் யாதவ் அல்லது யுஸ்வேந்திர சகல், முகமது சிராஜ், உம்ரான் மாலிக். இந்தியா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். கடைசியாக நடந்த மேட்செலாம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரோஹித் சர்மாவை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா கடைசி 5 மேட்சில் ஒரு மேட்ச் 30 ரன்கள் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 13 ரன்கள் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 101 ரன்கள் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 51 ரன்கள், ஒரு மேட்ச் 34 ரன்கள் அடிச்சிருக்காரு. சுப்மான் கில்லு 37 ரன்கள் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் ஒன்றுமே டக் அவுட் ஆகிருக்கார், ஒரு மேட்ச் 20 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு, ஒரு மேட்ச் 112 அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 40 ரன்கள் அடிச்சிருக்காரு. விராட் கோலி 54 ரன்கள் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 31 ரன்கள், ஒரு மேட்ச் 4 ரன்னு, ஒரு மேட்ச் 36 ரன்னு, ஒரு மேட்ச் 11 ரன்னு அடிச்சிருக்காரு. இஷான் கிஷன் 3 ரனில் அவுட் ஆகிருக்கார் ஒரு மேட்ச், ஒரு மேட்ச் 17 ரன்னு, ஒரு மேட்ச் 8 ரன்னு, ஒரு மேட்ச் 5 ரன்னு, ஒரு மேட்ச் 28 ரன் அடிச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் வந்து கடைசி ஒரு 5 மேட்சில் அவரோட அதிகபட்ச ஸ்கோர்னு வந்து பார்க்கும்போது ஒன்டேல 14 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து அந்தளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலை. சரிங்களா, சரி ஓகே. ஹார்திக் பாண்டியா பார்ப்போம். ஹார்திக் பாண்டியா கடைசி ஒரு 5 மேட்சில் அவரோட அதிகபட்ச ஸ்கோர்னு பார்க்கும்போது 54 அடிச்சிருக்காரு, அதே போல் 40 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் ஒரு டைம் எடுத்திருக்காரு, ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விக்கெட். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா வெரி குட் ஆல்ரவுண்டர், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். ஜடேஜா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ இவரோட அதிகபட்ச பேட்டிங் ஸ்கோர்னு பார்க்கும்போது 45 ரன்கள் அடிச்சிருக்காரு கடைசி 5 மேட்சில். விக்கெட்டுகள்னு பார்க்கும்போது கடைசி 5 மேட்சுக்கு ஒரு 3 விக்கெட்டுகள் தான் எடுத்திருக்காரு, அதில் வந்து ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வழங்கப்படலை, அதாவது அவர் விளையாடலை. சரிங்களா, ஸோ 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஷர்துல் தாக்கூர் வந்து பார்க்கலாம். ஷர்துல் தாக்கூர் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து கவனித்து பாருங்கள், கடைசி 5 மேட்சுக்கு 3 விக்கெட்டு, அப்புறம் 1, 2, 3. ஸோ கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கராக அவர் இருக்கார் ஷர்துல் தாக்கூர், மிஸ் பண்ணவே கூடாது. குல்தீப் யாதவ், ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 மேட்சுக்கு 2 டைம் 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. சரிங்களா, ஸோ குல்தீப் யாதவும் சரி ஷர்துல் தாக்கூரும் சரி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சகல், ஸோ யுஸ்வேந்தர் சகல் கடைசி 5 மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் அவர் வந்து விளையாடலை. ஸோ 4 மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, சாரி 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ளே பண்ணலை. சரிங்களா, ஸோ யுஸ்வேந்தர் சகலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்சோ டேர்னராக கண்டிப்பாக இருப்பார். சிராஜ் ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இவர் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ கவனிச்சு பாருங்கள், 2 விக்கெட், அப்புறம் 3 விக்கெட், அப்புறம் 1 விக்கெட், அப்புறம் 4 விக்கெட், ஒரே ஒரு மேட்ச் தான் விக்கெட் வரலை. உம்ரான் மாலிக் பார்ப்போம். உம்ரான் மாலிக் கடைசி 5 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் 1 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு உம்ரான் மாலிக். வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளேயிங் லெவன், பிராண்டன் கிங் இருக்கார், கே மயர்ஸ், ஷாய் ஹோப், கர்டி, ஹிட்மயர், ரோமன் பவல், ஷெப்வேடு, ஜோசப், கரியா, சின்க்ளேர், ஒசானே, தாமஸ். வெஸ்ட் இண்டீஸோட பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். பிராண்டன் கிங்கு, ஸோ இவரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரீசண்டாக சூப்பராக விளையாடிருக்கார் பி கிங்கு. ஒரு மேட்ச் பாருங்கள், 100 ரன்கள் அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 76 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ஒரு கீ பேட்ஸ்மேனே சொல்லலாம், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதே போல் கே மயர்ஸ் பார்ப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆல்ரவுண்டர் வெஸ்ட் இண்டீஸ் சைடு. அதிகபட்சமாக ஓப்பனிங் இறங்கி இவர் வந்து 56 ரன்கள் அடிச்சிருக்காரு கடைசி 5 மேட்சில். சரிங்களா, அதே போல் உங்களுக்கு
ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுக்கலாம், அப்புறம் ஒரு மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு, அப்புறம் ஒரு சில மேட்ச் தலா ஒரு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. சாய் ஹோப் பார்க்கலாம். சாய் ஹோப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கவனித்து பாருங்கள், 63 ரன்கள் அதிகபட்சமாக 63 ரன்கள் அடிச்சிருக்காரு கடைசி ஒரு 5 மேட்சில். பட் இருந்தாலும் ஆவரேஜாக 39 ரன்கள் 40 ரன்கள் வரைக்கும் அடிக்கிறார். ஸோ சாய் ஹோப் நம்ம வந்து நம்பிக்கையாக எடுத்துக்கலாம். கே கார்ட்டி இப்போ வந்து பார்க்கலாம். கே கார்ட்டி 87 ரன்கள் அதிகபட்சமாக, கே கார்ட்டி 87 ரன்கள் அடிச்சிருக்காரு. ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் வெஸ்ட் இண்டியன்ஸுக்கு. ஹிட்மயர் பார்க்கலாம். ஹிட்மயர் வந்து கடைசி ஒரு 5 மேட்சில், ஸோ அவர் சொல்கிற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ணலை ஒன் டே மேட்சில். பட் இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் சைடு, சரிங்களா. அதே போல் ரோமன் பவல், ரோமன் பவல் கடைசி ஒரு 5 மேட்ச்லன்னு பார்க்கும்போது 43 ரன்கள், 43 அப்புறம் 46 அடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் அதிரடியாக வந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் ரோமன் பவல். நல்லா தான் இருக்குது இவரோட ஸ்டாட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் ஷெஃப்கர்டு பார்ப்போம், ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சில மேட்சில் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகபட்ச ஸ்கோர்னு பார்க்கும்போது 5 மேட்சில் 36 ரன்கள் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுகள் ஒரு சில மேட்ச் 3 விக்கெட்டுகளாக எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அல்சாரி ஜோசப் பார்க்கலாம். ஸோ பவுலிங்கில் வெரி குட் பவுலர் வெஸ்ட் இண்டீஸ் சைடு. விக்கெட்டுகள் கண்டிப்பாக எடுக்கிறாருங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் விக்கெட்டுகள் வரலை. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ணியிருக்காரு. ஒய் கரியா ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுக்கல, மற்றபடி போட்ட எல்லா மேட்சுமே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. கே சின்க்ளேர் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுக்கலை, பட் ஒரு மேட்ச் 4 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, சரிங்களா. அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒசானே தாமஸ். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேட்சை திருப்பக்கூடிய ஒரு ரைட் ஆம் ஃபாஸ்ட், சரிங்களா. ஸோ விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, எடுத்தால் 3 விக்கெட் எடுக்கிறாரு. சூப்பரான ஒரு பவுலராக இருக்கார். மோஸ்ட்லி கிராண்ட் லீக் போகிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். பவுலிங் ஸ்பெல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பிளே பார்ப்போம். பவர் பிளேயில் இந்தியா சைடு வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஷர்துல் தாக்கூர், உம்ரான் மாலிக், சரிங்களா. வெஸ்ட் இண்டீஸில் வந்து பவர் பிளேயர் சைடு ஏ ஜோசப் பவுலிங் போடலாம், உசானே தாமஸ், கே மயர்ஸ். ஸோ இதை எதுக்கு கொடுக்குறோம்னா இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக் பண்ணலாம். கேப்டன் இவங்களுக்கு கொடுத்தா விக்கெட்டுகள் வரும் அப்படிங்கிற ஒரு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்ஸ் தான் இது, சரிங்களா. மிடில் ஓவர் பார்ப்போம். மிடில் ஓவரில் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா மிடில் ஓவர் போடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஷெஃப்கர்டு, ஒய்க் கரியா, கே சின்க்ளேர் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க, ஓகேவா. டெத் ஓவர் பார்ப்போம். சிராஜ் தாக்கூர், உம்ரான் மாலிக் இந்தியா சைடு டெத் ஓவர் போகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஏ ஜோசப், ஓசானி தாமஸ் ஆர் ஷெஃப்கர்டு டெத் ஓவர் போடுறாங்க. பிளேயர்ஸ் பேட்டில், இது பிளேயர்ஸ் பேட்டில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அல்ஜாரி ஜோசப் 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, சரிங்களா. ரோஹித் சர்மாவுக்கும் அல்ஜாரி ஜோசப்புக்கும் ஆகாது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சிராஜ் சாய் ஹோப், சிராஜ் சாய் ஹோப் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் விக்கெட்டுகள் எடுத்துக்காரு சிராஜ். ஸோ முகமது சிராஜ் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட். அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்சாரி ஜோசப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரோஹித் சர்மா, சாய் ஹோப் இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு குவஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஹிட்மயர், ஹிட்மயர் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பாலில் 3 டைம் அவுட் ஆகியிருக்காரு, 126 ரன்கள் அடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா பாலில், சரிங்களா. 3 டைம் டிஸ்மிஸல் பண்ணியிருக்காரு. விராட் கோலி அல்ஜாரி ஜோசப் ஆக மாட்டேங்குது, 2 டைம் டிஸ்மிஸல் பண்ணியிருக்காரு ஒன்டேல. அதே போல் ரோமன் பவல், குல்தீப் யாதவ் 2 டைம் டிஸ்மிஸல் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவ். பிராண்டன் கிம், ஒயிட் சகல் 2 டைம் டிஸ்மிஸல் நடந்திருக்கு. ஹிட்மயர், குல்தீப் யாதவ் ஹிட்மயரை 2 டைம் விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதே போல் கே மயர்ஸ், கில்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் டிஸ்மிஸல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து முக்கியமில்லை, இது வந்து எப்படி வேணால் மாறலாம், சரிங்களா. இப்போ நம்ம டீம் பார்க்கலாம். டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி டெலிகிராமில் பர்சனல் டீம் கிராண்ட் லீக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் வாங்கிக்கலாம். நிறைய பேரை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோக 60 டேஸ் ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ டீம் நம்பர் 1 சாய் ஹோப்பு வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். இஷான் கிஷன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங்கில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பிராண்டன் கிங் எடுத்திருக்கோம், சுப்மான் கில் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டரில் ஜஸ்ட் கே மைஸ் மட்டும் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஒய் கரியா எடுத்திருக்கோம் பவுலிங்கில், ஏ ஜோசப், உசானே தாமஸ், கே சின்க்ளேர். ஸோ என்ன வேணால் நடக்கலாம், சரிங்களா. ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸ் சைடு இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரே ஒரு டீம் தான், ரிஸ்க் எடுக்கலாம்.
டீம் நம்பர் ரெண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் வின்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே பல லட்சம் வின் பண்ண முடியும். ஒன் வினோட டவுன்லோட லிங்க் டெலிகிராமில் இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதுமானது. ஓகேவா? சரி, ஓகே. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே இந்தியா ஜெயிக்குமா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா அவ்வளோதான், அங்கே ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து விக்கெட் கீப்பில் சாய் ஹோப் எடுத்திருக்கோம், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், விராட் கோலி எடுத்திருக்கோம், சுப்மான் கில் கேப்டன் போட்டிருக்கோம், ஹிட்மயர் வந்து பார்த்தீங்கனா பிக் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா எடுத்திருக்கோம், ஹர்திக் பாண்டியா, கேஎம் மயர்ஸு, குல்தீப் யாதவ், சிராஜ், உம்ரன் மாலிக் எடுத்திருக்கோம். ஸோ கவனிக்க வேண்டிய விஷயம், பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் டெலிகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.